கிர்தான்

கிழவிக்கு இப்படி வேற ஒரு ஐடியா இருக்கா ஆமா அந்த கிழவிக்கு சமைச்சு படைக்க நான் போப்பறேன் மர மர்மகளா எப்படி இருப்பானு உங்களுக்கு தெரியாதுல மைனி நல்லா படிச்சவளா இருந்தா வேலைக்கு போவா கொஞ்சம் திமிரு பிடிச்சவளா இருந்தா வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க வீட்டுல சமைச்சு ஆகணும் நீங்க அதுக்கு தான் சொல்லிய வீட்டு வேலைக்கு ஆள் வைங்கனு அப்ப என்ன கஷ்டமா வேல வந்தற போது என்னால நம்ம வீட்டுல செய்யற வேலையானே எனக்கு ஒரு கஷ்டமா இதுல இல்ல அம்மா என்ன அனுஷ்கா இது நிக்கறங்க பாருங்க குழந்தை சரோஜா

நம்மளோட தகுதியை பார்த்து பேச மாட்டியோ இந்த மாதிரி பிள்ளைகள் கூட எதுக்கு பழகியா இம்மா ஏன் வயசு தான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுவாங்க தெரியுமா ரொம்ப அன்பா இருப்பாங்கம்மா வாயை ஓடு நம்ம யார்கிட்ட பேசிய எதுக்கு பேசியோங்கறதெல்லாம் பார்த்து தான் பேசணும் இவ்வளவு வளர்ந்திருக்கா படிச்சிருக்க இது கூட உனக்கு தெரியாது நாளைக்கு நூறு வேணும் ஐம்பது வேணும்னு உங்ககிட்ட தான் கடன் கேட்டு வருவாள் அம்மா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா அவங்க இது வரைக்கும் கேட்கல இனி கேட்பாங்க தகுதி தராதரம் பார்த்து பேசி பழகு அம்மா சும்மா இருமா ஒரு வார்த்தை சொல்லுவார்த்தை கேட்க மாட்டேக்கா அப்படியே அப்பா புத்தி இருக்கு ஏன் செல்லமா அவளை ஏசிட்டு இருக்கா நம்ம புள்ள மனுஷங்களை மதிச்சு பழகியா வாய் மூடுங்க உங்க குணம் அந்த பிள்ளைக்கா இருக்கு உங்க அக்காவை பாருங்க வீட்டு வேலை கூட ஒருத்தி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவ அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அந்த பழைய கஞ்சத்தான அவளுக்கு போலன்னு அர்த்தம் மருமகளை தான் வேலை செய்ய இதுக்கு தான் தின்னு மிஞ்சின வேண்டாம் ஒரு பிடி சோறும் உடுத்து மிஞ்சின வேண்டாம் ஒரு முளை துணியும் வாங்கி உடுக்கணுமா அந்த காலத்து பழமொழி என் பாட்டி சொல்லுவா அந்த பழைய காலத்து என்ன காலத்துக்கு ஒட்டி இத்தான் தெரியுது